தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தொண்டர் ஒருவரால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று ரொம்பவே பரபரப்பா பகிரப்பட்டுட்டு வருது. அப்படி அவர் அந்த கடிதத்துல என்னென்ன நிபந்தனைகளை கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. தலைவருக்கு என் கடிதம். உங்களுக்காக இங்கே தீவிரமாக களமாடும் சாதாரண ஆதரவாளராக சில கோரிக்கைகள். உங்களின் பல வருட உழைப்பை, மக்கள் சேவையை, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உங்களின் நோக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள். அதனால் தான் மாநாடு கூட போடாத நிலையில் தமிழ்நாடு முழுக்க தாவேகா பரிச்சயமாகிவிட்டது. எதிர்கட்சிகள் நம்மையே தான் பேசுகிறார்கள். இந்த நிலையில் மாநாடு தள்ளி போகிறது என்று வரும் செய்தி துரதிருஷ்டவசமானது. சரியாக திட்டமிட்டிருக்க வேண்டும். மாநாட்டிற்கு 2 மாதத்திற்கு முன்பே மாநாட்டு பணியை தொடங்கியிருக்க வேண்டும். கடைசி கட்டத்தில் அனுமதி கேட்டு காலம் தாழ்த்தி இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் திமுக பயந்து பந்தாடப்படுவது கண்கூடாக தெரிகிறது. அதனால் தான் 33 நிபந்தனைகள், பார்க்கிங் பிரச்சனை எல்லாம். ஆனால் அவர்கள் பயத்தின் காரணமாக நமக்கு இடைஞ்சல் செய்வார்கள் தான் என்பது முன்கூட்டியே தெரியும் தானே. அப்பொழுது நாம் படிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்க வேண்டாமா? இந்த 6 மாத காலத்தில் டிவிகே ஐடி விங்கை தொடங்கியிருக்கலாம். அன்றாட சமூக பிரச்சனையை பேச ஐடி விங் உதவி இருக்கும். நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை எதிர்கொள்ளவும் உதவி இருக்கும். பொறுப்பில் இருக்கும் புஷி ஆனந்த் ஒருவரால் எல்லாவற்றையும் கவனிப்பது சாத்தியமற்றது. அவருக்கான பதிவு மரியாதை இருக்கிறது. அதே நேரம் துடிப்போடு கட்சி செயல்பட அவரை கடந்து 10-15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட வேண்டும். திமுக, அதிமுக என ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல டீம்களை வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் அது உருவாக வேண்டும். ஒருவரால் எதுவும் முடியாது. வேலை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். குழுவில் மாவட்ட செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், ஐடி விங் நிர்வாகிகள், மற்ற அணிகளுக்கு, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுவே ஜனநாயகம். அக்குழு ஆனந்தை கடந்து நேரடியாக தலைவரை சந்தித்து உரையாட செயல்பட வேண்டும். இங்கே கடந்து செல்வது மிகவும் முக்கியமானது. சசிகலாவை கடந்து ஜெயலலிதாவை கடைசி வரை யாரும் நெருங்கவே முடியவில்லை. அது இங்கே நடக்காமல் இருக்க வேண்டும். பல நிர்வாகிகள் பல தகவல்களை உங்களிடம் நேரடியாக பகிர விரும்புவார்கள். அதை சொல்ல தடங்கள் இருக்கக்கூடாது. 234 தொகுதிகளிலும் மக்களுக்கு தாவேகாவின் முகமாக ஒருவர் வேண்டும். முக்கியமாக மாவட்ட செயலாளர்களை வளர்த்துவிட வேண்டும். ஸ்டாலினை, எடப்பாடியை மாசேக்கள் எளிதாக சந்திக்கிறார்கள். இங்கே உங்களோடு மாசேக்கள் எந்த தடையும் இல்லாமல் சந்திக்கும் பொழுதுதான் அவர்கள் மீது மீடியா வெளிச்சம் வரும். இன்று தலைவரை சந்தித்தேன், கட்சி பணிகள் குறித்து பேசினேன். இப்படியாக அவர்கள் கேட்டி கொடுப்பார்கள். அவர்கள் வெளிச்சம் பெறுவார்கள். மாவட்டத்தில் அவர்களின் முகம் தெரிய வரும். மாவட்ட செயலாளர்களும் மற்ற நிர்வாகிகளை வளர்த்து விடுவார்கள். 2ம் கட்ட முகங்கள் அரசியலில் மிகவும் முக்கியம். எம்ஜிஆருக்கு கூட அப்படி பலர் இருந்தனர். அரசியல் அனுபவம் உள்ள மூத்தோரின் சொல்லை கேட்டுக்கொண்டு திட்டத்தை செயல்படுத்தும் போது இளைஞர்களை, நடுத்தர வயதுக்காரர்களை, இன்றைய அரசியல் ட்ரெண்ட் தெரிந்தவர்களை, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களை இறக்கிவிடுங்கள். முதல் மாநாட்டில் 10 லட்சம் பேராவது கலந்து கொண்டு மாஸ்க் காட்ட வேண்டாமா? திமுக, அதிமுக போல் பணம், குவார்டர் கொடுத்து நாம் கூப்பிடப் போவதில்லை. உங்கள் முகத்திற்கே அன்பால் வருவார்கள். அது ஏன் 50,000 சுருங்கியது? முக்கியமாக கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. இனி தாமதமில்லாமல் நீங்கள் களத்திற்கு வந்து திருச்சி சிறுகனூர் மறுக்கப்பட்டது முதல் விக்கிரவாண்டி வரை திமுக மாநாட்டிற்கு இப்படி 33 தடைகள், நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா என்று கேட்டு திமுகவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும். முக்கியமாக திமுக எல்லாம் பெரிய கட்சியே இல்லை. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க இயலாத ஒரு சராசரி கட்சி. நீங்கள் ஜனநாயக ரீதியில் அவர்களை திருப்பி அடிக்க வேண்டும். ஒரு சராசரி ஆதரவாளராக எனக்கு இதை சொல்ல தோன்றியது. கழகத்தின் நன்மைக்காக உயிருள்ளவரை உங்களோடு நான். நன்றி தலைவா. இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.